அழகு குத்திக்கிறாங்க, தலையில தேங்காய் உடைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்றாங்க. கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீல் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. தன்னை தானே வருத்திக்கிறது ஒரு அழகுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அவன் அவனுக்கு பிடிச்சதை செய்யறான். விஞ்ஞானத்தால் கிழித்தது என்ன, ஆனது என்ன? கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டர் உஷ்ணம்தான் காட்டும். ஹார்ட் ஆபரேஷன் ஃபெயிலே செத்துறானே அந்த டாக்டர் என்ன பண்ணலாம்? படிப்பை போலியாக்கி ஏமாத்துற போலி டாக்டர்கள் இன்று வரை இருக்கிறார்கள். குங்கும வைக்கணும், வளையல் போடணும்ன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா, இல்லைன்னா நீங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துட போறீங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரே ஹால்ல தான் இருக்கோம், ஒரே ஹால்ல தான் பேசுறோம். ஆனா குடிக்கிறவன் என் கூட சேர்ந்து நடந்தான்னா என் கௌரவத்துக்கு அசிங்கம். உங்க மனசை திட்டு சொல்லுங்க, உங்க மீடியால எத்தனை மீடியா வேலை போகுது இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எந்த கட்சியும் சாராத ஒரு ஊடகம் அப்படியான இருக்கேனா? இந்த கான்செப்டே முதல்ல தப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு வாங்கி படிப்பாங்க. ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கில் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இப்போ இயற்கை சீற்றங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து ஜோதிடம் பஞ்சாங்கத்தால கணிக்க முடியுமா? மிக துல்லியமாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தோராயமாக சொல்லலாம். ஏனென்றால் ஜோதிடம் என்பது எப்படின்னா, ஒரு சிசு பிறக்கிற, ஒரு உயிர் பிறக்கிற, ஜனிக்கிற அந்த ஜனிக்கிற அந்த லக்னத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது. இப்போது இந்தியா எப்பொழுது ஜனித்தது என்பது யாருக்கு தெரியும்? இந்த உலகம் எப்பொழுது ஜனித்தது என்பது யாருக்கு தெரியும்? இருந்தாலும் இந்த கிரகங்கள் எல்லாம் வடக்கு தெற்கு திசையிலே ஆட்சி செய்யும் பொழுது இந்த பர்முடேஷன் காம்பினேஷனில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து ஓரளவுக்கு நம்ம வந்து சொல்லலாம். அது எக்ஸாக்டாக பலிக்குமாங்கிறது வந்து இயற்கையை இதுவரை நிர்மாணித்தவர் யாரும் இல்லை. ஓரளவுக்குனா எந்த அளவுக்கு சார்? இல்லை, நீங்கள் இந்த கேள்வியை ஏன் வந்து ஒரு டாக்டர்கிட்டேயோ ஒரு வக்கீல்கிட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, என்னுடைய பர்ஃபெக்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட மட்டும்தான் கேட்குறீங்க. ஆனால் ஒரு டாக்டர் வந்து எத்தனை டாக்டர் இதில் வந்து 100% சக்ஸஸ் ஆகிட்டாங்க, எத்தனை வக்கீல் வந்து 100% சக்ஸஸ் ஆகிட்டாங்க? இல்லை சார், இப்போ ஆனால் நீங்கள் அதை வந்து உடம்பு நம்ம ஹெல்த் எப்படி அப்படின்னு அனுசரித்து போயிடுறீங்க. பட் ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்ட்ங்கிறீங்க. ஏன்னா ஜோதிட ரீதியாக இருக்கிறவங்க தான் இப்போ ஃப்ளட்டு சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஜோதிடத்தில் ஆல்ரெடி நாங்கள் கணிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துறாங்க. ஸோ அதனால நான் கேட்குறேன். சரி, நிறைய பேர் முன்னிறுத்துவாங்க மேடம். நிறைய பேர் வந்து வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, வருவதற்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காங்க. இசைக்கலைஞர்களில் ஒருவர் இறந்து போவார்னு நான் கூட தான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமா இறந்து போனாங்க. சிகப்பு கொடையுடன் சங்கராந்தி தேவதை வருவதால் பத்திரிகை ஆஃபீஸ்காரங்க சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் சண்டை கூட வந்துச்சு. இந்த மாதிரி கணிப்பு உண்மையானது 100 சொல்லலாம், என்னால் சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்துவார்கள், திரும்ப சசிகலா அவர்கள் இதில் தான் சேர்வார்கள்னு சொல்லியிருந்தேன். சீமான் அடுத்து தமிழகத்தின் பெரிய கட்சியாக வரும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். நாங்கள் சொன்னது நடந்தும் இருக்கேன். இயற்கை என்பதை பொறுத்தவரையிலே இயற்கைக்கு பிறப்பு என்பது இல்லை, இயற்கையின் மடியில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். இயற்கையை நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம், இயற்கையின் ரகசியங்கள் அத்தனை நம்ம கற்றுக்கிட்டோம்னா தெரியாது. இயற்கை சீற்றங்களை கணிக்க முடியுமானாலும் ஒரு 50% தான் சொல்றீங்க, ஜாதக கணிப்பும் ஒரு 50% தான் சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வியாபாரத்துக்காக பண்ற ஒரு விஷயம். இந்த கேள்வி நீங்க ஏன் டாக்டர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறேன். டாக்டர்ஸ் வந்து என்ன டாக்டர்கிட்ட நீங்க போயிட்டு இந்த சர்ஜரி பண்ணா சரியாயிடும் நீங்க சொல்றீங்களா? மேபி டிபெண்ட்ஸ், அவரோட ஹார்மோனு மற்ற லிவர் எல்லாம் சப்போர்ட் பண்ணால். கண்ணுக்கு புலப்படுற விஷயம் வேற, கண்ணுக்கு புலப்படாத நல்லா தெரிஞ்சுங்க. கண்ணுக்கு புலப்படுற விஷயத்திலேயே இவ்வளோ கான்ட்ரவர்சி உங்களுக்கு, கண்ணுக்கு புலப்படாத விஷயத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் அக்யூரசிக்கு. அப்படி இல்லை சார், கண்ணுக்கு புலப்படுற விஷயம்னா நமக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கும் நிறையா. இல்லையே, நாலேஜ் என்ன பண்ணிருச்சு? இந்திய தீபகற்பத்திலே 3 பங்கு கடலை நீங்கள் வந்து இன்னும் குடிநீர் ஆக்கலையே, அப்பொழுது உங்கள் விஞ்ஞானம் என்ன பெரிய விஞ்ஞானம்? விஞ்ஞானத்தால் கிழித்தது என்ன, ஆனது என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நிலவை, ஒரு பாலைவனம்ங்கிறது அறிவியல், நிலவை நிலா என்கிறது மெய்யியல், எங்களுடைய விஞ்ஞானம். கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டர் உஷ்ணம்தான் காட்டும். ஆன்மீகம் மட்டும்தான் எங்களை மாதிரியான யதார்த்தத்தில் இருப்பவர்கள் தான் அதை வாழ்க்கையை வாழ்கிறார்கள்.
ஸோ எப்படி சார் நித்யானந்தா மாதிரியா? நீங்கள் நித்யானந்தாவை ஏன் பெஞ்ச் மார்க் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பெஞ்ச் மார்க் நிறைய பேர் இருக்காங்களே பெஞ்ச் மார்க். சார் அவரும் இப்படி தான் சில ஜோதிட விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ கைலாசால போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நான் ஏங்க ஒரு ஒருத்தர் பெஞ்ச் மார்க் வைக்கணும்? எனக்கு யாரும் பெஞ்ச் மார்க் இல்லை. நான் உங்கள் இன்டர்வியூ ஒரு சில இன்டர்வியூஸ்ல கூட பார்த்துருக்கேன், நித்யானந்தாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஃபேன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் தான் உங்களோட முன்னுதாரணமா? அப்படிலாம் இல்லை, முன்னுதாரணம் நான் யாரையும் சொல்லலையே, அவர் என்னுடைய அன்பு நண்பர். முன்னுதாரணம் நான் ஏன் எடுத்துக்கணும்? இந்த கான்செப்டே முதல்ல தப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு வாங்கி படிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவீரன் நெப்போலியன் ஆண்ட கதைகள், வீழ்ந்த கதைகள்லாம் படிப்பாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், உங்களுடைய அப்பா அம்மா வேற, நீங்கள் வளர்ந்த சிச்சுவேஷன் வேற, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேற. நம்ம எல்லாம் ஒரு ஹாலில் உட்காந்து தான் எக்ஸாம் எழுதுறோம். கடவுள் நம்மளெல்லாம் ஒரே இடத்துல தான், இப்போ நம்மளாம் ஒரே ஹாலில் தான் இருக்கோம், ஒரே ஹாலில் தான் பேசுகிறோம். ஆனால் இந்த நாலு பேருக்குமே ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் வேறு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை வேறு, உணவு முறை வேறு, அப்பா அம்மா வேறு, இளமையில் வறுமையாக இருந்திருப்பாங்க, முதுமையில் வறுமையாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ், இவருக்கு கணவருக்கு சரி இருந்திருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது, இந்த மாதிரி. ஸோ யார் யார் பேப்பரை பார்த்தும் காப்பி அடிக்க முடியாது. அவன் வாழ்க்கை மட்டும்தான் அவன் ஆன்சரபிள். நோ ஒன் கேன் முன்னுதாரணம். யூ லைக்லி உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கலாம், ஆனால் அதுக்காக அவரை அப்படியே ஏற்றுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டிங்க, ஆன்மீகவாதிகள் சில பேர் மட்டும் நீங்கள் வந்து ஜோதிடர் ஆகிடுறீங்க இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. கணிதம் வாழ்வின் பகுதி என்பது எனக்கு புரிகிறது, கவிதையும் வாழ்வு இன்னொரு பகுதி என்பது உங்களுக்கு புரியவில்லை, அவ்வளவுதான். காசானால் மட்டுமே ஒரு விஷயம் வியாபாரமாக முடியும் என்பது இந்த வர்த்தக உலகம். சார் நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சாமியாரா இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பணம் பலம் கொண்டவங்களா தான் இருக்காங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கிற எத்தனை டாக்டர் உண்மையான டாக்டர், எத்தனை பேர் டுபாகூர் டாக்டர், போலி டாக்டர்? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை போலீஸ்கார லஞ்சம் வாங்குறாங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை அரசியல் இருக்கு வரேன், இதுக்கு பதில் சொல்லிருங்க, எத்தனை அரசியல்வாதிங்க லஞ்சம் வாங்குறாங்க? சார் நீங்க அந்த டாபிக் குள்ள போகாதீங்க. எத்தனை மீடியா வேலை, நான் வந்து உங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க தொழில சொல்றேன். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க மீடியால எத்தனை மீடியா வேலை போகுது? இன்னார் கட்சியுடைய ஒரு தொலைக்காட்சியா செயல்படவே இல்லையா? இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் எந்த கட்சியும் சாராத ஒரு ஊடகம் அப்படியான இருக்கேனா? இருக்காங்க சார், நிறைய சேனல்ஸ் இருக்கு. அப்ப நானும் அந்த மாதிரி, அப்ப நானும் அந்த மாதிரி ஒரு ஜோதிடர், நான் யாரையும் சாரல. இந்த கேள்விக்கு பதிலே இல்ல. ஒரு துறையில சிறந்தவர் இருப்பதை போலவே சாமி இருப்பதை போலவே சைத்தானும் இருப்பான். ஒரு தொழிலில் சிறந்தவர் இருப்பதை போலவே அந்த தொழிலை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். பெண்களிலே சில பெண்களால ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கு அவமானம். யூ கேன் நாட் கெட் எ சேம் ரிசல்ட் ஃப்ரம் சேம் பர்சன்ஸ், ஆல் பர்சன்ஸ். படிப்பை போலியாக்கி ஏமாத்துற போலி டாக்டர்கள் இன்று வரை இருக்கிறார்கள். டாக்டரும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்றாரு, வக்கீலும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்றாரு, நானும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்றேன். அடிச்சு இந்த விஷயம் நடக்காது, இந்த விஷயம் நடக்கும்ன்றது அடிச்சு உங்க டாக்டர்கிட்ட ஏன் உங்களால கேட்க முடியல? அவங்க கூட ஹார்ட் ஆபரேஷன் ஃபெயில் ஆயி செத்துறானே, அந்த டாக்டர் என்ன பண்ணலாம்? உங்க துறையில மட்டும் நான் கேக்குறேன், அத தான் கேக்குறேன். என் துறைக்கு மட்டுமே ஏன் வரீங்கன்னு கேக்குறேன். இப்போ நான் ஒரு டாக்டரை நேர்காணல் பண்ணனா அவருக்கு என்ன பண்ண கேக்குறேன்? நேர்காணல் பண்றதுனால நீங்க கேக்குறீங்க சகோதரி, என்ன நிறைய பேர் நேர்காணல் பண்றாங்க, அந்த தைரியத்துல நான் கேக்குறேன். உங்கள் ஊடக நண்பர்கள் எத்தனை பேர் அமைப்பு சாராதவர்கள் தெரியுமா சொல்லுங்க? நான் அமைப்பு சாராதவன் நீங்க சொல்றீங்கல்ல, அதை நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன்ல. அப்ப அதே மாதிரி நான் வந்து எதையும் சாராதவன் நான் சொல்றது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க மட்டும் என்ன கம்பேர் பண்றீங்களே, போலி சாமியார்கள் இருக்கிறார்களே, இருக்கிறார்களே தானே, அவனை பத்தி நான் எங்க பண்ணும்? அப்போ போலி ஊடகவாளர் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்களே, இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இந்த கேள்விக்கு என்ன எண்டு உண்டா? கிடையவே கிடையாது. ஸோ உங்களால் எப்படி உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சு நீங்கள் கிளீனான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்றீங்களோ அந்த மாதிரி என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நான் ஒரு கிளியரான வாழ்க்கையை நான் வாழ்றேன். ஆனால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஜோதிடத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் 100% கணிக்க முடியாதுன்ற விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நான் ஏன் ஒத்துக்கணும்? கணிக்க முடிஞ்ச விஷயங்களும் இருக்கிறதே. என்ன மாதிரி விஷயங்களை சார் கணிப்பி? எல்லாத்தையுமே கணிக்கலாமே. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இப்போ எல்லாத்தையுமே கணிக்க முடியும்னா, இப்போ ரீசெண்டா வந்து கேரள மாநிலம் வயநாட்டு, நல்லா புரிஞ்சுங்க, அதான் சொன்னேன், இயற்கை சீற்றங்களை பொறுத்தவரையிலே கணிப்பு என்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இயற்கை எப்போ பிறந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இப்போ வந்து இவர் பிரதமராவார், இவர் இது அவர்னா அவருடைய பிறந்த லக்னம் தெரியும், ராசி நட்சத்திரம் தெரியும், இப்போ நம்ம பார்க்கலாம். இயற்கை எப்பொழுது பிறந்ததை இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இயற்கை சீற்றங்களை கணிப்பது ஜோதிடம் என்றால் ஜோதிடத்தால் இயற்கையை ஓரளவுக்கு கிரகித்து யூகித்துக் கொள்ள முடியும். கருமேகங்கள் சூழ்கின்றன, மழை வரும் என்பது கணிப்பா யூகமா? ஒரு யூகம், காத்தடிச்சு கலந்து கூட போயிடலாம். ஸோ இயற்கை யூ கேன் நாட் ஜஸ்டிஃபை, அது காட் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். சார் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டால் நீங்கள் வேற எங்கேயும் நான் எங்கேயும் போலீங்க. நான் சில விஷயங்கள் உணரதான் முடியும்னு சொல்ல வரேன். லவ்வுக்கு எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாதோ ஆன்மீகத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. ஒருத்தர் மேல்மருவத்தூர் போனால் நல்லா ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, ஒருத்தர் ஜீசஸை பார்த்தா நல்லா ஆகும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் வந்து பிள்ளையார பார்த்தா நல்லா, அது அவன் நினப்பு. இப்படி நினைக்காதவன் மூட நம்பிக்கைன்னு ஒத்துக்கிறீங்க? ஏங்க நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்க வாழ்வீங்க?
இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஃப்ளேம்ஸ் போட்டு யார் ஃப்ரெண்டு லவ் அஃபெக்ஷன் எழுதுனீங்க, இது மூட நம்பிக்கையாக வாழ்க்கையை அழகாக வாழ்கிற ஒரு அமைப்பா? சார், குழந்தை பருவத்தில் சில பேர் தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எல்லாமே அப்படியே சுகராக அப்படியே வந்து அப்படியே பகுத்தறிவுப்படியே தான் வாழ்ந்துருவீங்களா? உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் எதுவுமே கிடையாதா? நம்பிக்கை இருக்கு சார், அது வந்து ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கையை பொறுத்து தான். அவ்வளோதான், எல்லாரும் ஜோசியம் பார்க்குறேனா? இல்லை இல்லை, அப்போ விட்டுருங்க. ஏன் கிடந்து கஷ்டப்படணும்? ஏன் நாங்கள் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறோன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பீடி சாமியார் குச்சி சாமியார்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சாமியார் வைரல் ஆகிட்டே போகிறோம். பகல்ட்டு அடிங்க, எவனாம் ஏமாத்துறானோ, கெட்டு செப்பல் அண்ட் ஸ்பிளாஷ் ஹிம். ஒரு சாமியாரால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு ஜோதிடத்தால் ஏற்படக்கூடிய ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை, ஓகே? நான் தான் ஒரு கிளைண்ட்டு, சாதாரண ஆள். இப்போது ஒரு சைக்கியாட்டிஸ்ட்டை நான் போகிறேன், என் மனைவி என்னை பாடாப்படுத்துகிறா சார், இவன் என்னை பண்ணுற டார்ச்சர்னால எனக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே பிபி ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறேன். இப்போ சைக்கியாட்டிஸ்ட் என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு பச்சை கலர் மாத்திரை வேணும்னு கொடுப்பார், அதை நான் சாப்பிட்டோன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளோதானே பண்ணுவார். நான் அதுக்கும் மேலே போய், உங்களுக்கு ராகுது சார், ராகு புக்தி நடக்குது, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப இது சரியாகும், இது சரியாகும் போது உங்கள் ஒய்ஃப்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் மனசில் புதுசாக வாழணுங்கிற எண்ணம் வருது, இந்த தப்பை நான் பண்ணலை, ராகு பீரியட் நடக்கிறதுனால நமக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி சமாதானம் ஆகிறார். இந்த சமாதானத்தை எந்த சைக்காலஜியும் தராது. சைக்காலஜி என்ன சொல்லும், உங்களுக்கு நீங்களே நினச்சிக்கிறீங்க, இதெல்லாம் ஓம் பிராப்ளம், உன் நினப்பு பிராப்ளம், நீயே உனக்கு நீயே உருவாக்கிக்கிட்ட மாயை பிராப்ளம். ஆனால் ஜோதிடம் என்ன சொல்லுவோம், அப்படி தான் இருக்கும், மாயையாக இருக்கும், தலையை சுற்றி விட்ட மாதிரியே இருக்கும், கவலைப்படாத, முருகா முருகான்னு சொல்லு, சரியாயிடும், அவனை டைவெர்ட் பண்ணுறோம், இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்துருவான். குங்குமம் வச்சா பகுத்தறிவா அழகா, வளையல் போட்டா பகுத்தறிவா அழகா? பகுத்தறிவு. உடனே அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அந்த குங்குமம், பெண்கள் குங்குமம் வைக்கணும், வளையல் போடணும்ன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆமாமா, இல்லைன்னா நீங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துட போறீங்க. ஏங்க, நான் திரும்பவும் சொல்றேன், எதையுமே எப்படி சுற்றி வேணாலும் பேசலாம், கட்டுப்பாடுன்னு பேசலாம், கட்டுப்பாடு இல்லைன்னு பேசலாம், அப்படின்னு பேசலாம், இப்படின்னு பேசலாம், எப்படின்னா பேசலாம். ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க, ஆனால் வாழ்க்கையை ருசிபட வாழுங்க. பகுத்தறிவுக்கு நான் எதிரி அல்ல, ஆனால் பகுத்தறிவு எனும் பெயரால் இங்கே இருக்கிற எல்லார் நம்பிக்கையும் கீழே போட்டு உடைக்காதீங்க சார். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் மூட நம்பிக்கைகள் தான் வாழ்வின் அழகு, அது உங்களுக்கு புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் அழகு குத்திக்கிறாங்க, தலையில தேங்காய் உடைச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி தன்னைத்தானே வற்புறுத்தி சில நம்பிக்கை சில மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படி பண்ணாதான் சாமியோட அருள் கிடைக்குமா? அவங்களுக்கு நான் ஏன் சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்றாங்க, கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீல் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. தன்னைத்தானே வருத்திக்கிறது ஒரு அழகுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையா? அவன் அவனுக்கு பிடிச்சதை செய்யறான். அனுகிரகம் பெறுவீங்க அப்படிங்கறது எங்க நம்பிக்கை. உங்க கண்ணுக்கு மூட நம்பிக்கையா தெரிஞ்சா போங்க, பாக்காதீங்க, கண்ணை மூடிக்கீங்க. உங்களை யாரும் வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு எங்க வலிக்குது? இப்போ நீங்க சமூகத்துல நடந்து போறீங்க, உங்க பக்கத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு நடந்து வர்றாரு, இது பக்கத்திலேயே ஒரு ஆன்மீகவாதி பிரீஸ்ட் ஜபம் பண்ணிட்டு நடந்து வர்றாரு, ஒரே ரோட்ல தான் போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருது, இது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியல, அங்க இருக்கிற மாரியாத்தா கோயில அளவு குத்துறது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, மூட நம்பிக்கையை ஒழிக்க கிளம்பிட்டீங்க. அப்படியே இந்த ரோட்ல இருக்கிறவனுக்கு ஒயின் ஷாப் இருக்கிறவன் இங்க வரக்கூடாது, குடிக்கிறவன் என் கூட சேர்ந்து நடந்தான்னா என் கௌரவத்துக்கு அசிங்கம், இப்படி யாராவது சண்டை போட்டுருக்கீங்களா? உங்களால ஒண்ணுமே கிழிக்க முடியல சமுதாயத்துல, அதனால கடைசியா எங்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை பத்தி பேச வந்துட்டீங்களே, கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை பேசுங்க மேடம். அப்படி இல்ல சார், நான் என்ன கேட்க வர்றேன்னா, அவ்வளவு தன்னை வற்புறுத்தி தான் சாமி வற்புறுத்திக்கிறேன் மேடம், உங்களுக்கு என்ன? இப்ப நான் என் பொண்டாட்டி குலதெய்வம் கோயிலுக்காக தான் மொட்டை போடுறாங்க, தலையில மொட்டை முடி முளைக்கியதுன்னு தெரிஞ்சா யாருமே மொட்டை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அடிக்க மாட்டாங்க, இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் திருப்பி கேட்பேன், மொட்டை அடித்தா எல்லோரும் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்காது, சில பேர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்தாதான் குரங்கு மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் மொட்டை அடித்தா என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியாது.
ஸோ அப்போ சில பேருக்கு தான் மொட்டை அடித்தா அழகாக இருக்கும். அப்போது என்னுடைய அழகை தியாகம் பண்ணுறேன் இறைவா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மொட்டை அடிக்கிறது. இதில் முடிய காணிக்க கொடுக்கிறது இங்கே தான், நீங்கள் உங்கள் மனைவிக்கு எத்தனை முத்தம் கொடுத்தீர்கள் என்று கேட்டால், மனைவி கேட்டாளா என்று திருப்பி யாராவது கேட்பாங்களா? இது பேர் காதல், கேட்டு தரும் விஷயம் அல்ல. நீங்க மலுப்புற மாதிரியே க்வெஸ்சன் மலுப்புற, ஏன்னா சென்சிட்டிவ் க்வெஸ்சன் எதுக்குமே குவான்டிஃபை பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க உங்க அம்மா படுத்திருக்காங்க, நீங்க போர்வை எடுத்து போத்தி விடுறீங்க, அம்மா கேட்டாங்களான்னு கேட்பீங்களா? தட் இஸ் லவ். அப்பா படுத்திருக்காரு, கால் பிடிச்சி விடுறீங்க, அப்பா கேட்டாரா? அந்த மாதிரி காடு இருக்காரு, காடுக்கு என் ஒர்ஷிப்பை காட்டுறேன், நான் ஒர்ஷிப் பண்ணலைனாலும் காடு காடு தான். திஸ் இஸ் லவ். இப்படி ஒவ்வொரு விதமான உபச்சாரங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. அழகு குத்தும் பக்தனே, தீ இது கரண்ட்டு கம்பியை பிடிக்க தயாரான்னு கேட்குறீங்க. கரண்ட்டு கம்பி பிடிச்சா நான் செத்து போயிடுன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பிடிக்க மாட்டேன். அப்போ ஏன் அழகு குத்திக்கிறேன், என்னை வருத்திக்கிறேன், இந்த பெயினை உனக்கு டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் ரத்தத்தில் ஐ லவ்னு எழுதுனால அவன் எல்லாம் முட்டாப்பைய, கரெக்டா? அவன் எல்லாம் முட்டாப்பைய. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அன்பை டெடிகேட் பண்ணுற அத்தனை பேரும் முட்டாப்பைய. சேஃப் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகணும், நேரே போ நேரே வா, பகுத்தறிவோடு வாழணும், பகுத்தறிவோடு சிரிக்கணும், எல்லாம் முறப்படி பண்ணணும். அப்படி தானே, பகுத்தறிவை தாண்டி நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு லவ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இருக்கும் சார். எனக்கும் சாமி கும்பிடணும்னு தோணுனா நான் பூஜை அறையில போய் இருப்பேன், கஷ்டம்னு தோணுனா போய் உட்கார்ந்து வேண்டுவேன், எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நான் சாமியை கும்பிடுவேன். ஆனா என்ன வருத்திட்டு நான் கும்பிட மாட்டேன். அது உங்க இஷ்டம். புலியை வந்து முறத்தால் அடிச்சா தமிழச்சு, அது அவ இஷ்டம். என் பொண்டாட்டி ஏன் அடிக்கலன்னு கேட்டா என்னங்க நியாயம், இவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ மருது பாண்டியர் வந்து புலிவாயா கிழிச்சாங்க, என்ன கூப்பிட்டு புலிவாயை கிழிக்க சொன்னா? ஐ டோன்ட் ஹவ் இன்ட்ரெஸ்ட் டு கிளீன்சிங் புலிஸ் வாய். நான் என்ன கேட்டாலும் நீங்க தெளிவான பதில் சொல்ல போறது இல்ல. இப்ப யாரு வேணாலும் சாமியார் ஆகலாம், யாரு வேணாலும் ஜோதிடர் ஆகலாம், யாரு வேணாலும் ஆன்மீகவாதியர் ஆகலாம். சோ இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி சார். நிச்சயம், நீ இந்த கேள்விக்கு பதிலாக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நேர்களே, இவர்கள் காதலிக்கு ஒரு நிபந்தனை வகுக்கிறார்கள். நான் மனிதர்களை காதலிக்கவே நிபந்தனைகளை மறுப்பவன், இறைவனை காதலிக்க நிபந்தனை போடுகிறார்கள். எப்ப வேணா இறைவனை காதலிக்கலாம் இல்லையா? அதனால நாம் எப்போ வேணால் நீங்கள் வந்து ஜோசியம் படிக்கலாம், எப்போ வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஞானம் வரும்போது அருணகிரிநாதர் எடுத்துக்கோங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்திரீலோலராக இருந்தவர், அவருக்கு திடீர்னு ஞானம் வந்துச்சு. அந்த மாதிரி யாருக்கு எப்போ ஞானம் வரும்னு யாருக்குமே தெரியாது, அது அவனுக்கே தெரியாது. அப்படிங்கும்போது இதை குவான்டிஃபை பண்ண சொல்லுனா குவான்டிஃபைலாம் பண்ண முடியாது. இது ஒரு என்லெஸ் ஆர்கியூமெண்ட், இருந்தாலும் மிக அற்புதமாக இந்த வாய்ப்பை தந்த ஒயிட் ஆர்ஸ் நெறியாளர் அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.